Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய கோதுமை அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னலாம்ன்றதை பார்க்கலாம். 1 கப் வீட் ஃப்ளோர், 2 கப் சுகர், நான் 1/2 கப் சுகரை கேரமல் பண்ண சேர்த்துப்பேன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் கேஷ்யூ நட், 1/2 கப் நெய். வாங்க நம்ம அல்வா எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். நம்ம மாவை கரைக்கலாம். எந்த கப்பால மாவு எடுத்தோமோ அதே கப்புக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேரமல் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய்க்கு 1/2 கப் சர்க்கரை சரியா இருக்கும். இப்போ பாருங்க கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இது தண்ணி எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நெய் ஊற்றி கேஷ்யூ நட்டை வறுத்திடலாம். இப்போ நெய் மெல்ட் ஆயிடுச்சு, நம்ம கேஷ்யூ நட் சேர்க்கலாம். இப்போ கேஷ்யூ நட் நல்லா வறுத்துட்டோம். நம்ம வந்து தனியாக எடுத்து வைக்கலாம். கேஷ்யூ நட்டை வெளியில் எடுத்தாச்சு. நம்ம கரைச்சி வச்சிருக்க மாவை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்க திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. மாவு நல்லா திக் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணியா இருக்கு. ஒரு ஸ்பூன் நெய் ஊத்தி கிண்டி விடுங்க. இப்போ நான் கேரமல் ஆட் பண்ணிக்கிறேன். கேரமல் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க அல்வால அழகா பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நெய் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கேஷ்யூ நட் ஆட் பண்ணி கிண்டி விடலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் கடையில் வாங்குற மாதிரி அல்வா கலர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆறிட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ அழகான அல்வா ரெடியாக இருக்குன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.